हेलो फ्रेंड्स, वेलकम टू मॉडर्न मंगे। இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப்ட் சப்பாத்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா வேக வச்சு பொட்டேட்டோவை இப்படி மஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சிறுசா வெட்டி எடுத்துக்கலாம். ஒரு முட்டை கோசியும் கேரட்டையும் சிறுசா வெட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறதுக்கு மாவுக்குள்ளே உப்பும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு நல்லா சூடான தவாவில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம வெட்டி வச்சிருக்க கறிவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஓரளவுக்கு வணங்கின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டைக்கோசையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதற்கு தேவையான உப்பு கொஞ்சத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மசித்து வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் வச்சிருக்க எல்லா மசாலா தூளையும் ஒட்டுக்க இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். இப்போது வெட்டி வச்சிருக்க மல்லித்தலையும் சேர்ந்து கலந்தால் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சிருக்க மாவை சிறு சிறு உருண்டைகளை உருட்டிக்கலாம். உருண்டை எடுத்து இந்த மாதிரி கெட்டியாக தேய்ச்சி அதுக்கு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஒரு சைட்லேருந்து இப்படி சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்லா உருண்டையாக பால் மாதிரி ஆயிடும். இதை அமுத்திட்டு ஒட்டாமல் வரக்கு கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நல்லா திருப்பி எடுத்து தேய்ச்சிக்கலாம். நல்லா சூடான தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாதிரி திருப்பி திருப்பி போட்டு எடுத்தோம்னா நம்மளோட ஹெல்தி சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் லைக் பெல் பட்டனை தட்டி விடுங்கள்.